ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சிங்கப்பூர் தமிழன் சேனல். தொடர்ந்து கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் சிங்கப்பூரில் இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, வெளிநாட்டிலேருந்து சிங்கப்பூருக்கு வேலை தேடி வரலாமா, ஏற்கனவே வீசா வச்சுட்டு இருக்கிறவங்க வர முடியுமாங்கிறத பற்றிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து இப்போ சிங்கப்பூரில் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி எல்லாமே விவரமாக இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். அப்புறம் சிங்கப்பூரில் இப்போ தடுப்பு மருந்து போடுறத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் விஷயமா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் இப்போ என்ன நிலவரம் இருக்குன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் சில நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இந்தியாவில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பவுடர் ஃபார்மேட்ல இருக்கு. அதை வந்து நம்ம தண்ணியில் கலக்கி குடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ அவசர காலத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு வேலை செய்யற மருந்து கிடைச்சதுனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஒரு பாசிட்டிவா இருக்கும்னு நம்ம நம்புவோம். ஓகே, அடுத்தது இப்போ சிங்கப்பூர்ல என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கறத பாக்கலாம். முன்னாடி வீடியோல நம்ம பார்த்திருக்கோம், சிங்கப்பூர்ல இப்ப நாளுக்கு நாள் சமூக அளவுல COVID-19 பரவலாம் அதிகரிச்சுட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால சிங்கப்பூருக்குள்ளேயே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொண்டு வந்தாங்க. மக்கள்லாம் அதிக அளவில் கூடக்கூடாதுங்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றதுலாம் தடை பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால எல்லா ஸ்கூல் பாலிடெக்னிக் எல்லாமே வந்து வீட்டிலேருந்து படிக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது May 28 வரைக்கும் ஹோம் பேஸ்ட் லேர்னிங்காக மாற்றிருக்காங்க. இதை தவிர நிறைய புது கிளஸ்டர்ஸ்லாம் உருவாகிட்டு தான் இருக்குது. அதனால சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களை தனிமைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு சமூக அளவில் பரவறதை கட்டுப்படுத்த முடியுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் கவர்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ சிங்கப்பூரில் அதிகமாக பேசப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி கேசஸ், தடுப்பு மருந்து, அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் போட்டிருக்க கட்டுப்பாடுகள் பற்றி தான். ஸோ இப்போ சிங்கப்பூரில் எதிர்பாராத விதமாக சமூக அளவில் கேசஸ்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் கவர்மெண்ட்டில் இப்போ வந்து தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாகவே இம்போர்ட்டட் கேஸ்லாம் நிறைய வர்றதுனால சிங்கப்பூரில் நிறைய பேர் வந்து பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சமூக வலைத்தளங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வந்து இந்தியா போன்று நிறைய பாதிக்கப்பட்ட நாட்டிலேருந்து மக்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களால தான் இம்போர்ட்டட் கேஸ்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இம்போர்ட்டட் கேஸ் அதிகமாக வர்றதுனால சமூக அளவில் பாதிப்புகள் ஏற்படுங்கிறது வந்து சிலருடைய கருத்தாக இருந்திருக்கு. இதனால பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, சிங்கப்பூருக்கு அதுதான் பாதுகாப்புன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் பரவிட்டு இருக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேயே சில பதிலாம் சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர் மினிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து வர்ற ஊழியர்கள் எல்லாரையும் தடுத்திருந்தா சிங்கப்பூர் மக்களுக்கு தான் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, வெளிநாட்டு ஊழியர்களை நம்பி இங்கே எவ்வளவோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, அந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து தடைப்பட்டிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து நிறைய முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையாக இருக்கலாம், மெரைன் ஷிப்யார்ட், அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்டரில் நிறைய வேலை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேலைக்கு எல்லாமே வந்து வெளிநாட்டு ஊழியர்களை தான் நம்பி இருக்காங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் தடைப்பட்டிருந்தால் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது வந்து சிங்கப்பூர் மக்களாக தான் இருப்பாங்க. ஏற்கனவே போன வருஷம் சர்க்கியூட் பிரேக்கர் சமயத்துலையும் அது முடிஞ்ச சமயத்துலையும் வெளிநாட்டு ஊழியர்கள் நிறைய பேர் வந்து அவங்க சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இருக்கிறவங்கள வச்சு தான் இங்கே இருக்க வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிலமை கொஞ்சம் கொஞ்சமாக சீரானதுக்கு அப்புறமா வெளிநாட்டு ஊழியர்களுக்கெல்லாம் என்ட்ரி அப்ரூவல் கொடுத்து வர வச்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் நாட்டை விட்டு வெளியே போனவங்களோட எண்ணிக்கை தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதாவது இது வரைக்கும் வெளியில் போனவங்களோட எண்ணிக்கையை விட உள்ள வந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்க தான் செய்யுது. இப்போ கவர்மெண்ட்ல பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70,000 சர்வீஸ் செக்டரில் வேலை செய்கிற வெளிநாட்டு ஊழியர்கள், அதுவும் வந்து அத்தியாவசிய வேலை செய்கிற, அதாவது ஹெல்த் கேர், அதுக்கப்புறம் கிளீனிங், இந்த மாதிரியான வேலை செய்கிற ஊழியர்கள் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கட்டுமானத்துறைக்கு தேவைப்படுற கிட்டத்தட்ட 30,000 வெளிநாட்டு ஊழியர்கள் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 30,000 இல்லப்பணி பெண்களுக்கு பற்றாக்குறை இருந்திருக்கும். ஸோ இதை பார்க்கும்பொழுது இல்லை இந்த மாதிரி நடந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிங்கப்பூர் மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,00,000 வெளிநாட்டு ஊழியர்கள் இருந்திருக்காங்க. இதுவே இந்த December 2020 டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,00,000 குறைஞ்சிருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் வந்து வெளிநாட்டு ஊழியர்களை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. ரொம்ப அதிக அளவில் இல்லாட்டியும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. இந்தியாவில் அதிகமான கேசஸ்லாம் வந்துகிட்டு இருந்ததுனால April 24 இந்தியாவில் வந்து வர்ற லாங் டேர்ம் பாஸ் ஹோல்டர், ஷார்ட் டேர்ம் பாஸ் ஹோல்டர்ஸ்க்கு தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இந்தியாவில் இருக்கிறவங்க விசா அப்ரூவ் ஆகி MOM என்ட்ரி அப்ரூவல் ஆயிருந்ததுன்னா அவங்கள சிங்கப்பூருக்குள்ளே வர வைக்கிற முயற்சிகள் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே சிங்கப்பூர் அப்டேட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கவர்மெண்ட்டில் ஏற்கனவே என்ட்ரி அப்ரூவல் கிடைச்சி வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ரீஸ்கெடியூல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை ஷேர் பண்ண வீடியோவிலையும் அதுக்கப்புறம் போட்ட வீடியோக்கள்லையும் நிறைய பேர் வந்து எப்போ சிங்கப்பூருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க, எப்போ கூப்பிடுவாங்கன்னு தான் கேட்டுட்ருந்தீங்க.
அப்புறம் நிறைய வேலைகளுக்கெல்லாம் வந்து ஆள் எடுக்கிறாங்களான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ சிங்கப்பூரில் புதுசாக ஆள் எடுக்கிறாங்களோ இல்லை ஏற்கனவே ஐபிஐ அப்ரூவ் ஆகி என்ட்ரி அப்ரூவல் கிடச்சி அவங்கள உள்ளே கொண்டு வராங்களோ இந்த மாதிரி விஷயத்தை தான் கவர்மெண்ட்டில் ஷேர் பண்ணுவாங்க. அதை தான் வந்து நான் என்னோடய முன்னாடி வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு என்ட்ரி அப்ரூவல் கிடச்சிருச்சு, ஆனால் எப்போ ரீஸ்கெடியூல் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விலாம் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கும் மேலே நிறைய பேர் வந்து எஸ்பாஸ் பற்றி அப்டேட் சொல்லுங்கள், நியூ ஜாப் பற்றி அப்டேட் சொல்லுங்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கவர்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து என்னால் சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது ஒரு அப்டேட் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுவேன். எப்போ ரீஸ்கெடியூல் பண்ணுவாங்க, எக்ஸாக்டாக எந்த தேதியில் உள்ளே அனுப்புவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து டைரெக்டாக கம்பெனி இல்லை உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கிறத வந்து ஒரு கம்பெனி இல்லை அப்ரூவல் கொடுக்குற கவர்மெண்ட்டை பொறுத்து தான். யாராலையும் வந்து கண்டிப்பாக இப்போ வேலைக்கு ஆள் எடுப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ இருக்க சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இப்போ புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா வெளிநாட்டு ஊழியர்களுக்கு நிறைய பற்றாக்குறை சிங்கப்பூரில் இருக்குது. கண்டிப்பாக சுச்சுவேஷன் பெட்டர் ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து அவங்க வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம என்ன சொல்கிறோன்னு கேட்காம ஜாப் பற்றி மட்டும் சொல்லுங்கள், இப்போதைக்கு எஸ்பாஸ் உள்ளே விடுவாங்களா, ஒர்க் பர்மிட் அலோவ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ ஆள் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து சிங்கப்பூரில் என்ன சுச்சுவேஷன் இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு தான் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கம்பெனியாக இருந்தாலும் சரி வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. ஸோ என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத வச்சு, ஸோ அதனால் உங்களுடைய வீசா எப்போ அப்ரூவல் ஆகும், உங்களுக்கு எப்போ என்ட்ரி அப்ரூவல் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்க. அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கம்பெனி கிட்டே கேளுங்க, அவங்க தான் உங்களுக்கு இதை பற்றி சொல்ல முடியும். அண்ட் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு அப்டேட் இதை பற்றி வந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுவேன். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா தடுப்பு மருந்து பற்றி தான். இது வரைக்கும் சிங்கப்பூரில் 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் தடுப்பு மருந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ மே 19ஆம் தேதியிலிருந்து 40 வயசுலேருந்து 44 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் தடுப்பு மருந்து போடுறதுக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக சிங்கப்பூரில் ஸ்கூலுக்கு போகிற மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதனால 12 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் தடுப்பு மருந்து போட போகிறாங்க. அதுக்கான அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா முதல் டோசேஜ் போட்டதுக்கு அப்புறமா ரெண்டாவது டோசேஜ் போடுறதுக்கு 3-4 வாரம் இடைவெளி இருந்துச்சு. இப்போ சீக்கிரமாக அதிகமான பேருக்கு தடுப்பு மருந்து போடணுங்கிற காரணத்துக்காக அந்த இடைவெளியை அதிகரிச்சிருக்காங்க. அதாவது 6-8 வாரம் கழித்து ரெண்டாவது டோசேஜ் போட்டுக்கலாம். இதனால் முதல் டோசேஜ் தடுப்பு மருந்து நிறைய பேருக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். அதே சமயம் அதிகமான பேருக்கு தடுப்பு மருந்து போடுற ஒரு வாய்ப்பும் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே 2 டோசேஜ் மருந்து போடுவாங்க. ஏன்னா சிங்கப்பூரில் அதிக அளவில் மருந்து வந்துட்டு தான் இருக்குது. அதனால் அவங்கவுங்க முறை எப்போ வருதோ கண்டிப்பாக தவறாமல் தடுப்பு மருந்து போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங்கப்பூர் தமிழன் சேனல்.